வணக்கம் தோழமைகளே, இது நம்ம வேர்ட்ஸ் ஐ வியூ 1989 சேனல். இந்த சேனலுக்கு வருகை தந்த மிகவும் நன்றி. நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீருங்க. அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், எதை நினைத்தும் பயப்படக்கூடாது என்பதை விளக்கும் ஒரு அழகான ஒன்றல்ல இரண்டு குட்டி கதைகளை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? முதல் கதை, இது கதை இல்லைங்க, உண்மை சம்பவம் தான். மதுரையில் ஒரு பெண்ணை ஒரு இளைஞன் கேலி பண்ணுறான். அந்த பெண்ணோட அக்காலோட வீட்டுக்கார் அந்த பையனை கண்டிக்கிறாரு. பையனின் மனசில் வண்ணம் குடியேறி பழி வாங்கும் வெறியாக மாறுது. தன்னை கண்டித்தவரோட 2 வயது பெண் குழந்தையை கடத்துறான். மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு குழந்தையோடு வந்து ஊர் சுற்றுறான். குழந்தையும் அழத் தொடங்குது. ஒரு பெரிய யானை பொம்மையை வாங்கி குழந்தையோட கையில் கொடுக்குறான். ஆனாலும் குழந்தையின் அழுக நிற்கலை. நகரத்தை விட்டு தனியே இருக்கும் ஒரு கோயிலுக்கு போய் சேர்றான். அப்போது மாலை நேரம் ஆயிடுச்சு. என்ன செய்யறது அப்படின்னு அவனுக்கு புரியலை. அதனால் கோயிலை ஒட்டியுள்ள கிணற்றில் குழந்தையை வீசி விட்டு தப்பிச்சுடுறான். பொழுதடைஞ்சதுனால கோவிலை சாத்த குருக்கள் வரும்பொழுது குழந்தையின் முனகல் கிணத்துக்குள்ளேருந்து கேட்குது. குருக்கள் எட்டி பார்க்குறாரு. குழந்தை யானை பூமியை இறுக்கி பிடித்தபடி தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கு. பொதுமக்களும் குருக்கள் எல்லாரும் சேர்ந்து குழந்தையை காப்பாற்றுறாங்க. பின்பு போலீஸிடம் ஒப்படைக்கப்பட்ட சிகிச்சைக்காக மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்படுகிறது குழந்தை. குழந்தையை காணவில்லை என்று யாராவது புகார் கொடுத்திருக்காங்களா என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களை விசாரித்து 1 மணி நேரத்தில் நெல்லை போலீஸ் மதுரையில் இருக்கும் பெற்றோரை கண்டுபிடிக்கிறாங்க. இரவோடு இரவாக பெற்றோர்கள் நெல்லை வந்து சேர்றாங்க. அடுத்த நிமிஷமே குற்றவாளியையும் கைது செய்கிறது நெல்லை காவல்துறை. தன்னை காப்பாற்றிய அந்த யானை பொம்மையை இறுக்கி பிடிச்சபடி இருந்த குழந்தைய ஒரு பெண் காவலர் அந்த குழந்தையோட தாயிடம் ஒப்படைக்கிறாங்க. எருமை வாகனத்தில் வந்து குழந்தையின் உயிரை பறிக்க முயன்ற யமன் தோற்று போகிறான். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமாங்க? வழக்கமாக கோயில் நடைய சாத்த வர குருக்கள் அன்னைக்கு வரல. அவருக்கு காது கேட்காதான். திடீர்னு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய மருமகனை அனுப்பியிருக்காரு. ஒருவேளை அந்த காது கேட்காத குருக்கள் வந்திருந்தார்னா அந்த குழந்தையோட முனுகல் சத்தம் அவருக்கு கேட்டிருக்காது. பிறகு என்ன ஆயிருக்கும்? குழந்தை இரவு முழுவதுமே தண்ணீரில் மிதந்து விரைத்து இருந்தே போயிருக்கும். நம்ம பார்க்க போகிற 2வது கதை, ஒரு நாள் யமதர்மராஜன் ஒரு குருவியை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. இதை கவனிக்கிறாரு கருட பகவான். அடடா, இந்த குருவிக்கு கேடுகாலம் வந்து விட்டது போல இருக்கே. இதை உணர்ந்த கருட பகவானோ அந்த குருவியை காப்பாற்றும் எண்ணத்தோட உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு மரபொந்தில் பாதுகாப்பாக வைக்கிறாரு. ஆனால் அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கிவிட்டது. குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கு நாமே யமனாகிவிட்டோமே என்ற வருத்தத்தோடு மீண்டும் யமதர்மர் இருக்கிற இடத்திற்கே திரும்பி வராரு கருட பகவான். நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டீங்க என்று சொல்கிறாரு யமதர்மராஜன். நான் அந்த குருவியை உற்று நோக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த குருவி சில நொடிகளில் 1000 மைல்களுக்கு அப்பால் வசித்த ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேரிடும் என எழுதப்பட்டிருந்தது. அது எப்படி நடக்கும் என்று நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதற்குள் விதிப்படியே நடந்து விட்டது என்று சொல்லி முடிக்கிறாரு எம தர்மராஜன். நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதாங்க. என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீருங்க. அதனால் எதை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் செய்வதை திறம்பட சிறப்பாய் செய்வோம். எல்லார் மேலும் அன்போடு இருப்போம், அன்பை பகிர்வோம், அன்பை பரிமாறுவோம் என கூறி இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.